வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளியே வந்திருக்க ஒரு சூப்பரான லைஃப் செட்டில்டு பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கான ஸ்டார்டிங் சாலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவுன்சஸ் இருக்கும் ஸோ அலவுன்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சாலரியே பார்த்தீங்கன்னா நைன்டி தௌசண்ட் கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பியூர்லி பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பண்ணிக்கிங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மே பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப் லொக்கேஷன்ஸ் எல்லா போஸ்ட்டையுமே உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சுமல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணிருக்கீங்க செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாபு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்திலேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது விபோ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர் வேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்திய அரசோட பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பர்மனண்ட் போஸ்டிங் தான் ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும் அதாவது தூத்துக்குடியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூன்று விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஸோ லாஸ்ட்டு டேட் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மே பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லா ஆஃபீஸர் கிரேட் ஒன் கேட்டகிரியில் சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது யூஆர் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா கம்யூனிட்டிஸ் வந்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி வந்து லாவில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது பேச்சுலர் டிகிரி அது மாஸ்டர் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் லாவில் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல ப்ரொசர்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் தான் இங்கே பார்த்தீங்கன்னா டிசரபுளில் உங்களுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா விரும்பத்தக்க தகுதி அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும் இது எசென்சியல் கிடையாது நீங்கள் எஸ்என்சியில் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ எஸ்என்சியில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களோ அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் ஸோ அந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இருந்தாலே இல்லைனாலும் இல்லை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவில் கேட்டகிரியில் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு ஒன்று யூஆர்க்கு ஒன்று அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா கம்யூட்டிஸ் வந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா டிகிரியில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அதாவது பிஏ அல்லது பீடெக்கில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கல ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டென்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்லேயும் உங்களுக்கு மெக் கேட்டகரியில் மெக்கானிக் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கான வேகன்சிஸ் இது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் டிகிரியில் அல்லது டெக்னாலஜி அதாவது பிஏ அல்லது பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் எல்லா சேஷனுமே இருக்குது முக்கியமாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்குள்ளே அவங்க சொல்லிருக்க ஏஜ் லிமிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த டேட்குள்ளே பதினெட்டுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இங்கே டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வருது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்குது த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அவங்க முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எஸ்சி எஸ்டிக்கான வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கீடு பண்ணாதனால் அவங்க வந்து யூஆர் கேட்டகரியில் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது ஓகேங்களா ஸோ நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறதுனால ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே இதே சாலரி தான் பேசிக் பே ஐம்பதாயிரம் ஸோ ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரைக்கும் பேசிக் பே இருக்கும் ஸோ இது இல்லாமல் எக்கச்சக்கமாக சக்கம் இருக்கும் ஸோ அலவுன்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியே தொண்ணூறாயிரம் கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ லா ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கனா உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் லாஜிக்கல் ரீசனிங் நியூமரிக்கல் அபிலிட்டி சப்ஜெக்ட் நாலேஜ் சப்ஜெக்ட் நல்லது எக்ஸிகூட்டிவ் பேப்பர் அப்படின்னு சொல்லி அஞ்சு டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ அதிலிருந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு கொஸ்டின்ஸ் நூறு மார்க்குக்கு கேட்பாங்க ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரில் சிவிலுக்கான போஸ்டிங்ஸ் அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி மினிட்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும் அடுத்து மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் இது ஸோ அதோட எக்ஸாம் பார்ட்டன் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அதாவது ரெண்டரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே இருக்கும் ஒன் பை தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் பிடிப்பாங்க ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ அண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ரெக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கேட்டகிரி ஸோ இவங்களுக்கெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பெய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதுவே மற்ற கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கேட்டகிரி இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே நானூற்றி எழுபத்தஞ்சி 18% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ஃபீஸாக பேட் பண்ணணும் அதையும் ஆன்லைன் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் பே பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் சென்னை மதுரை திருநெல்வேலி மூணு லொக்கேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வேறு எந்த உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறப்ப உங்களுக்கு கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் உங்களோட அட்மிட் கார்டு ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃபு அதோட ஃபோட்டோ ஃபோட்டோ காப்பி அவங்க கேட்டிருக்க ஃபோட்டோ ஃபோட்டோ காப்பி இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் அதோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கிங்க ஸோ அடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் ஸோ அடுத்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்மே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க விஓசி போர்ட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்ங்கிற லிங்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஃபீஸ் எப்படி பேட் பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணுங்கிற ஏ டூ ஜிட் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் மே பன்னெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த மெய் மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டுமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்